தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் நியூ செவன் தமிழ் அன்பு பால மற்றும் அடாப்ட் ஹோம் போதை மறுவாழ்வு மையம் சார்பில் வேண்டாம் போதை விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அடாப்ட் ஹோம் போதை மறுவாழ்வு மையத்தின் மனநல ஆலோசகர் ஆனந்தி கலந்து கொண்டார். தன்னுடன் பழகும் சக மாணவர்கள் போதை பழக்கத்தால் அடிமையானவர்களா என எவ்வாறு கண்டுபிடிப்பது மற்றும் மாணவர்களை எவ்வாறு மீட்பது உள்ளிட்ட போதை தடுப்பு குறித்த ஆலோசனைகளை ஆலோசகர் ஆனந்தி மாணவர்களிடம் எடுத்து கூறினார். பின்னர் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நியூ செவன் அடாப்ட் ஹோம் இன்று இங்கே கிறிஸ்துவ கல்லூரியில் அடாப்ட் ஹோம் மற்றும் கல்லூரி எம்சிசி காலேஜும் சேர்ந்து போதை தடுப்பு அதை பற்றின விழிப்புணர்வு மாணவர்களுக்கு கொடுத்தோம். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் தான் முக்கியமான பங்கு வைக்கணுன்றதுக்காகவும் அதை பற்றின விழிப்புணர்வு இதனால் எப்படி இதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும், அவங்களோட ஈடுபாட்டோடு தொடர்ந்து போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறதுக்காகனா ஒரு விழிப்புணர்வு தான் இது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் போதை இல்லாத ஒரு இளமையான சமுதாயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறோம்.